மதி, ஒன்னும் அவசரம் இல்ல. நீ வெயில்ல போயிட்டு வந்திருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. சரி. ஆ மதி, அப்புறம் நீ மாப்பிள்ளிட்ட பேசுறப்போ அவர் முகத்தை பாத்தியா? சித்ரா பேரை சொல்றப்பெல்லாம் பழியிற ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்குமே. இடியே வந்து தலையில விழுந்தாலும் நீ இப்படிதான் இருப்பியா? நீ அங்க போய் மட்டும் என்ன பேசி கிழிச்சிருப்பேன்னு புரியலையே. இல்லைங்க அத்த, சஞ்சய் கிட்ட நேரடியா பேசிட்டேன். பாசிட்டிவா தான் இருக்கு. அவனே உங்ககிட்ட நேரடியா வந்து பேசுறேன்னு சொன்னான். அப்புறம் என்ன, இத சொல்ல வேண்டியதானே? இதுக்கு என்ன தயக்கம்? அத்த சொல்லு மதி. அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அட, போயிட்டு வாமா. எனக்காக நீ எவ்வளவு நல்லது பண்ணிருக்க. உன்னை நான் என்ன கட்டியா போட போறேன்? பாஞ்சாலி ஒன்னும் அவ்வளவு பெரிய கொடுமைக்காரி இல்ல. போயிட்டு நிதானமா வா, போ. சரிங்க அத்த. மதி, உங்க அம்மா வீட்டுக்கு போனோம்னா எல்லாத்தையும் மறந்துடாத. என்ன, அப்பப்ப சஞ்சய் தம்பிக்கு போன் போட்டு ஞாபகப்படுத்திட்டே என்ன? சரிங்க அத்த, போயிட்டு வா. ஏய், பார்த்தல உங்க அம்மா சாமர்த்தியத்தை? நான் போட்ட போடல மதி அவங்க தம்பி கிட்ட பேசி சரி கட்டிட்டா. பாஞ்சாலி மகடி, நீ 16 அடி பாய வேண்டாமா? அம்மாவ பார்த்து ஒவ்வொன்னா கத்துக்க. எப்ப பார்த்தாலும் செக்கு மாடு மாதிரி எதையாவது வாயில போட்டு அரைச்சுக்கிட்டே இருக்காத. ஏ சித்ரா, உண்மையிலே அந்த மதி காரிய காரி பாத்தியா? உன் மாமியார கையோட வர வச்சுட்டா பாத்தியா? ஏய், ஏண்டி இப்படி அழுக்கு முட்டை மாதிரி நிக்கிற? போ, ஒரு நல்ல துணியை எடுத்து போட்டு வா, போ. தெரியாதனமா அந்த சஞ்சய் புடிச்சிருக்குன்னு சொல்லி தொலைச்சிட்டேன். டெய்லி ஒரு ட்ரெஸ் மாத்தி மாலல. ஏய், சும்மா நின்னு பேசிட்டு இருக்காம இந்த விளக்கு மாத்த எடுத்துட்டு உள்ள போ. வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இப்படி சித்ரா, சீக்கிரம் காப்பி கொண்டு வாமா. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். ஐயோ, நீங்க சும்மா இருங்க. ஏங்க, அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அதான் எல்லாத்தையும் நல்லா தெளிவா சொல்லிட்டீங்களே. ஆமா, மதி எங்க? அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. மதி இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. பாரா, மதி அங்கேயா வந்தா? என்கிட்ட அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா. நானும் அனுப்பி வச்சேன். பாத்தீங்களா, அந்த பொண்ணு மாமியார்ட்ட கூட உண்மையை பேச மாட்டேங்குது. ஆமா, மதி அங்க எதுக்கு வந்தா? சஞ்சய் பத்தி பேசக்கூடாதுன்னு அன்னைக்கே சொல்லியிருந்தனா இல்லையா? ஆமா. சரி விடுங்க, மதி வந்ததே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் நினைச்சிருக்கா. அதை எப்படிங்க நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? இவன் நம்மளைய நாக்கத்தல்ல வைக்கிறாளே. சரி, நான் மதியை பார்த்தே பேசிக்கிறேன், நான் வரேன். இருங்க இருங்க. சித்ரா, சீக்கிரம் காப்பி எடுத்துட்டு வாமா. மதி ஏதாவது தப்பா சொல்லியிருந்தானா, நீங்க தான் மன்னிக்கணும். அவன் நல்லது தானே சொல்லியிருக்கா? என்ன சொல்றீங்க? சஞ்சய மதி வந்து பார்த்திருக்கா. மாமியாரை பத்தி உனக்கே நல்லா தெரியும். உன்னை வச்சு அவங்க என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சித்ராவை உனக்கு கட்டி வைக்கணும்னு மனசுல ஆசை இருக்கும் போல இருக்கு. எனக்கா? எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இருந்தது இல்லையே. உன் மனசுல அப்படி எதுவும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்கள உனக்கு சித்ராவை பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நான் அத சொன்னதுனால ஏதோ நான் சொல்லி தான் நீ அவகிட்ட பேச மாட்டேங்கறன்னு சொல்றாங்க. நான் எப்பவுமே அந்த மாதிரி சித்ரா கிட்ட பேசுனதே இல்லையா? மதிக்கே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாதப்போ எதுக்கு சஞ்சய் கிட்ட வந்து பேசணும்? சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி ஒரு விஷயத்த யாரு எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. எப்படியோ மதி வந்து நல்லபடியா முடிச்சு வச்சிட்டா. இல்லைன்னா தேவையில்லாம நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் மன வருத்தம் தான் வந்திருக்கும்.
இங்க பாருங்க, சித்ராவும் எங்க குடும்பத்துல ஒருத்தி தான். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையே நாங்களே பாக்குறோம். கூடிய சீக்கிரமே சித்ராவுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. மாமியார் மருமகளும் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடி. சரி, அப்ப நான் வரட்டுங்களா? சரிங்க. ம், வர. என்னங்க பண்றது, என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. வர வழியில சாப்பிடுங்க. ஆ, அந்த குருமா நல்லா இருக்கும், எங்க அம்மா பண்ணது நல்லா டேஸ்டா இருக்குங்க, சாப்பிடுங்க. நித்யா, அந்த என்எஸ்சி ப்ராஜெக்ட் முடிச்சிங்களா? இல்ல சார், இன்னும் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்கு, ஈவினிங் முடிச்சு கொடுத்துடுறேன். என்ன நித்யா இப்படி பொறுப்பெல்லாம் பதில் சொல்றீங்க? நான்லாம் ட்ரெயினா இருக்கும்போது எவ்வளவு சின்சியரா இருப்பேன் தெரியுமா? வேலையை முடிக்காம சாப்பாடு இறங்காது. அப்ப இருந்த என்னோட டீம் லீடர் என்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணுவார் தெரியுமா? நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. பல நாள் டே நைட் ஒர்க் பண்ணிருக்கேன், வேலையை முடிக்காம வீட்டுக்கு போனதுல தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, மேல இடத்துல இருந்து எனக்கு தான் குறைச்சல் கொடுப்பாங்க, நான் தானே பதில் சொல்லி ஆகணும். அட நித்யா, இருங்க, நீங்க வேற ஏன் இப்படி இருக்கீங்க? மிஸ்டர் ஆர் அமுதன், நீங்க இந்தியால தானே இருக்கீங்க, உங்களுக்கு அம்னேஷியா ஒண்ணும் இல்லையே? நாட்டு நடப்பே என்னன்னு தெரியாம நீங்க படிக்க பேசிக்கிட்டே போறீங்க. சோறு கூட சாப்பிடாம வேலை செஞ்சு பெர்ஃபெக்ஷன் சீக்கிரம் மிஸ்டர் ஆர் ராமதன் அப்படின்னு செலவச்சு கீழே உங்களை பத்தி புகழ்ந்து எழுதி வைக்க போறாங்களா? நாளைக்கே கம்பெனி கை மாறினா முதல்ல பெரிய தனிங்க மேலதான் கை வைப்பாங்க. உங்களை நம்ம செக்யூரிட்டி கூட உள்ள விட மாட்டோம். ஹலோ, வாழ்க்கையில முன்னேறணுங்கிற தன்னம்பிக்கை வேணும். இப்படி லேசியா இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி என்ன மாதிரி ஆக முடியும்? இப்ப நீங்க என்ன பில்கேட்ஸ் மாதிரி ஆயிட்டீங்களா? அட போங்க சார், நாங்க ஃபர்ஸ்ட் இயர் சேர்றப்ப நீங்க ஃபைனல் இயர் படிச்சிருப்பீங்க, அவ்வளவுதானே? டீம் லீடரா தானே இருக்கீங்க? என்னவோ இந்த கம்பெனிக்கே சேர்மன் ஆன மாதிரி பேசுறீங்க. நீங்க தேவையில்லாம பேசாதீங்க பாபு, நான் என் டீம்ல இருக்க ட்ரைனிங் கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? டென்ஷன் ஆனா பிபி வரும், பிபி வந்தா சுகர் வரும், சுகர் வந்து புண்ணு வந்தா ஆறாது, ஆறாத புண்ணுக்கு பேர் தான் கேன்சர் மிஸ்டர் ஆராமுதன். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ஒரு பிபி மனுஷனை சாவு வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும், தேவையா இதெல்லாம்? அதனாலதான் சொல்றேன், இந்தாங்க சப்பாத்தி. சப்பாத்தி பிபிக்கு நல்லதுன்னு கொல்லிமலை சித்தர் சொல்லியிருக்காரு. நீங்க தான் அவங்கள பத்தி அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, பட் அவங்க உங்களை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம். அட சும்மா இருங்க நித்யா, சாரை பத்தி நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னு அவருக்கும் தெரிய வேண்டாமா? சார், நித்யா அடிக்கடி உங்களை பத்தி தான் எங்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பத்தி எவ்வளவு அற்புதமா சொன்னாங்க, நீங்க என்னடா இப்படி பேசுறீங்களே சார்? நீங்க பாருங்க நித்யா, இனிமே சார பத்தி என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. நீங்க சார பத்தி என்கிட்ட நல்லா தான் சொல்றீங்க, ஆனா சார் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே, அப்புறம் எதுக்கு நம்ம தேவையில்லாம சார பத்தி பேசணும்? இல்ல பாபு, நான் அவங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். சார், நான் கூட அப்படிதான் சார் சொன்னேன், சார் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாருன்னு சொன்னேன். ஓகே நித்யா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி. நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வாங்க, நானே இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு வைக்கிறேன். ஓகே ஓகே சார். ஓகே, இப்படி ஒரு மஞ்ச மக்கள நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. எல்லாம் காதல் படுத்துற பாடு சார். ஒரு இன்ஜினியரிங் படிச்சவன் ஒரு பொண்ணால எப்படி ஆயிட்டான் பாருங்க. ஹலோ, என்னமோ எல்லா தப்பும் நாங்க தான் பண்றோங்கிற மாதிரி பேசுறீங்க. அவன் வேலை வெட்டி விட்டுட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம லவ் ஃபீலிங்கோட தெரிஞ்சுட்டு இருந்தான், அதுக்கு நாங்களா பொறுப்பு? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க நித்யா. சார் உங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காரு,
தயவு செஞ்சு அவரை ஏமாத்திராதீங்க. நீங்க அவர் லவ் அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களா, அநேகமா அவர் செத்து வரணும்னு நினைக்கிறேன். யாரு இவனா? கொஞ்சம் கூட வருத்தப்படவே மாட்டான். நித்யா இல்லைன்னா ரம்யா சத்யான்னு அப்ளிகேஷன் போட்டு போயிட்டே இருப்பான். இவனாலலாம் யாரையும் உண்மையா லவ் பண்ணவே முடியாது. உண்மையா சொல்லணும்னா வீக்கெண்ட்ஸ்ல மகாபலிபுரம் கூட்டிட்டு போறதுக்கு இவனுக்கு ஒரு ஃபிகர் தேவை, அவ்வளவுதான். அதுக்குதான் கடந்த அலைது அலைஞ்சான் அலைஞ்சான். அதெல்லாம் சரிங்க, இப்பெல்லாம் உங்களை நீங்களே ஃபிகர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஹலோ. சரி, உண்மையை சொன்னா கோவம் வரதான் செய்யும். நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சொல்லுமா. ஆமா, அண்ணன் தான் பேசுறேன். எப்படி இருக்க? ஆ, நான் நல்லா இருக்கேம்மா. அங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்குல்ல? ஆ, இங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. கணேஷ் எப்படி இருக்கான்? நீ ஒன்றும் கவலைப்படாத, நாலஞ்சு பக்கம் சொல்லி வச்சிருக்கேன், எப்படி உனக்கு வேலை கிடைச்சிரும். ஆ, யாரு? ஸ்வேதா. ஸ்வேதா எங்க தான் இருக்கா? கொடுக்கணுமா? ஒரு நிமிஷம்மா. ஸ்வேதா. என்னப்பா? இந்தம்மா, உன் அத்தை லைன்ல இருக்காங்க. ஹலோ. பேசிட்டு. ஆ சரிப்பா. ஆ சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. அவங்களா வெளியே போயிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அத்தை. அதுக்காக சரி விடுங்க, இப்பயே அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அத்தை. ப்ளீஸ், அம்மா தான் ஏதோ புரியாமல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை போய் விடுங்கன்னு சொல்கிறல்ல. சரி விடுங்க அத்தை, ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணிட்டாங்க. நீங்களும் அதே பேசிட்டு இருந்தா எப்படி? விடுங்க, எல்லாம் சரியாயிடும். சரி விடுங்க அத்தை, அம்மாவே ஒரு நாள் ரியலைஸ் பண்ணிப்பாங்க, அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க பாருங்க. அத்தை நான் அப்புறமா பேசுகிறேன். ஐயோ இல்லை, நிஜமாக தான் வேலை இருக்குது, அதான் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொன்னேன். ஐயோ நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க, நான் அப்படி நினச்சிருந்தேன் இப்போ பேசியிருப்பேனா? இல்லை, ஒரு நாள் கண்டிப்பாக வரேன். எப்பனா நான் வரேன், நிச்சயமாக வரேன் அத்தை. ஏய் நில்லு. என்னம்மா? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அத்தை கிட்ட. இப்போ எதுக்கு அவங்க கிட்ட பேசுற? எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. அப்பா பேசிட்டு இருந்தாரு, அத்தை என்ன கேட்ட உடனே என் கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்து உன்னை விட்டு என்ன கேவலப்படுத்த சொல்றாரா? அம்மா ப்ளீஸ், நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு சும்மா இதையெல்லாம் ஒரு இஷ்யூ ஆக்காதீங்க. அப்படியே அரஞ்சனா? அதான் நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேனே. எங்க அம்மா புரியாதவ, கோவக்காரி, கிறுக்கச்சின்னு மட்டும்தான் சொல்லல. அம்மா, உங்களுக்கு நான் உங்ககிட்ட பேசுறது பிடிக்கல, அதுக்காக சும்மா நான் அதை சொன்ன இதை சொன்னேன்னு சொல்லாதீங்க. ஓ அப்படியா? அப்ப தெரியுதுல பிடிக்கலன்னு, அப்புறம் பேசணும். உங்களுக்கு பிடிக்காதவங்களா எனக்கு வேண்டாதவங்களா தான் இருக்கணும். ஆமா அப்படித்தான் இருக்கணும். எனக்கு பிடிக்கலனாலும் உனக்காக இந்த வாழ்க்கையை நான் வாழல. அம்மா, this is too much. என்னடி too much? உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன கட்டிச்சிட்டு இருக்க? ஆனா சுந்தரி, உன் பிள்ளைங்க உனக்கு பிடிக்காத குழந்தைகிட்ட உறவாடிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் இங்க திட்டிட்டு இருக்கேன். அதே லட்சணம் தான் இங்கேயும். இந்த லட்சணத்துல நான் உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் வேஸ்ட். நம்ம உழைப்ப இதுங்களுக்கு கொட்டுறதுக்கு பிறந்த கையோட எங்கேயாவது கொண்டு போய் போட்டுருக்கணும். நான் உங்ககிட்ட பேசல, வாயை முடுங்க. வேணும்னே இவளை எனக்கு எதிராக தூண்டி விட்டுக்கிட்டேன். நீ பரவாயில்ல சுந்தரி, உனக்கு எதிரிங்கெல்லாம் வெளியில தான் இருக்காங்க, எனக்கு எல்லாம் கூடவே இருக்குங்க. என்னம்மா, நானும் பாத்துட்டே இருக்கேன். அவங்களோட உங்களை கம்பேர் பண்ணி சிம்பதி கிரியேட் பண்ண பாக்குறீங்களா? உங்க மனசுக்கே தெரியும் நீங்க பேசுறது அநியாயம்னு. என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க? தொலைச்சு விடுவேன் தொலைச்சு. ஏய் அறிவில்ல உனக்கு, இவ்வளவு பெரிய பிள்ளை கைநீட்டு அடிக்கிறீ, அப்படியான உனக்கு ஆத்திரம்? என் தங்கச்சி இங்க இருக்க கூடாதுன்னு சொன்ன, கூட்டிட்டு போயிட்டேன். அதுக்காக அவங்களோட பேசவே கூடாதுன்னு? ஆமா அப்படித்தான். போதுமா? விடுமா ஸ்வேதா, அவளுக்கு கோபம் என் மேல, அதை உங்ககிட்ட காட்டிட்டு போறான். நானும் முடிஞ்ச வரைக்கும் பொறுத்து பார்த்துட்டேன், இனி சரி வர்றது. நாம ரெண்டு பேரும் தனியா போயிடலாமா? அவன் மட்டும் இங்க தனியா கிடந்து எக்கட விட்டு போட்டோம். ஐயோ சார், என்ன சார் நீங்களே இப்படி பேசிக்கிட்டு? உனக்கு தெரியா சுந்தரி, நானும் இப்ப சரியாயிரும் அப்ப சரியாயிரும்னு இத்தனை வருஷமா ஓட்டிட்டேன், எதுவும் மாறுற மாதிரி தெரியவே இல்லை. நீ பார்த்துட்டே தானே இருக்க, எவ்வளவு நாளைக்கு தான் நானும் இப்படி அசிங்கப்பட்டே இருக்கிறது? ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
அம்மாவை பத்தி நமக்கெல்லாம் தெரியாதா? ஸ்வேதா நீ உள்ள போமா, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சார், அம்மா இது கோவத்துல பேசுறாங்க, அதெல்லாம் பெருசு பண்ணி பிரச்சனை பண்ணாதீங்க, விட்டுடுங்க சார். அப்படி இல்லை சுந்தரி, எல்லாம் தான் இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். புருஷன் பிள்ளைன்னு யாரை பத்தியுமே கவலைப்படாம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் எவ்வளவு காலம் தான் பொறுத்துட்டு இருக்க முடியும்னு தெரியல.